டேய் வயசான ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க கூட வரன்றாங்க, அவங்க ஏதாவது வேலை ஏதாவது கிடைக்குமா? தெரிஞ்சவங்க தான், பாத்துக்கிறீங்களா? தெரிஞ்சவங்க நான் சொல்லல. கணவர் இல்லாம ரெண்டு பெண் குழந்தைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். சோ அவங்களோட வண்டி தான் இது, ஜூஸ் மிஷின் வண்டி தான், ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸா அவங்களுக்கு ஒரு புது வண்டியும் புதுசா வந்து ஜூஸ் மிக்சியும் வாங்கியிருக்கோம். சோ பாக்கலாம் அவங்க எப்படி அவங்களோட ரியாக்ஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சா? இல்ல, கொஞ்ச டைம்ல ஓட ஸ்டெக்காய் நின்றோம், அவ்வளவுதான். புது வண்டி, சோ புது மிஷின், சரியா? கணவர் இல்லாம ரெண்டு பெண் குழந்தைகளை வளர்க்கிற ஒரு பெண்மணிக்கு இங்க ஒருத்தர் ஒரு தள்ளு வண்டியில ஜூஸ் கடையே வச்சு கொடுத்திருக்காரு. இது பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. தாகிர் ஹுசைன் அப்படின்றவரு தன்னுடைய இன்ஸ்டா பேஜ்ல வீடியோ ஒன்னு பதிவிட்டிருக்காங்க. இந்த வீடியோல ஒரு பெண்மணிக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் இல்லையாமா ஒரு பழைய தள்ளு வண்டி கடையில ஜூஸ் மிக்சர் வச்சு வேலை பார்த்துட்டு வராங்க. சோ நிறைய பேருக்கு ஜூஸ் போட்டு கொடுத்து அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது ரொம்ப பழைய கடையா இருக்கு, அங்க இருக்கிற ப்ராடக்ட் சரியில்லை அப்படின்றதுக்காக இந்த தாகிர் ஹுசைன் அப்படின்ற ஒரு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு புது தள்ளு வண்டி கடைய அவங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்து ஒரு புது ஜூஸ் மிக்சரை வாங்கி கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த விஷயம் பலரையுமே நெகிழ்ச்சிப்படுத்தி இருக்கு. உதவி செய்யணும் அப்படின்ற மனசு எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு முன் வந்து உதவி செய்யறது அப்படின்றது நிச்சயமா பெரிய செயல் தான். இப்ப தாகிர் ஹுசைன பலருமே பாராட்டிட்டு வராங்க. அண்ட் இந்த ஒரு பொருளை பார்த்த உடனே அந்த பெண்மணிக்கு இருந்த சந்தோஷம் அப்படின்றது அளவு கடந்தது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா இது பலரையுமே நெகிழ்ச்சி படுத்திருக்கலாம். அண்ட் தாகிர் ஹுசைன் இன்னும் பல உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பலருமே அவர் பாராட்டிட்டு வராங்க. உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.